இன்ப உரை என்று ஆனந்தமய கோஷம் என்று வடமொழியில் சொல்வார்கள். இது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயத்துக்கு தமிழ் பெயர்கள். இந்த ஐந்து விதமான உள்ளுரைகளுக்குள்ளே இருப்பவன் ஆகினாரே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடவுளை பெரியவர்கள் சொன்னார்கள், காண்கின்ற பொருளுக்கெல்லாம் உட்பொருளாகி, அதாவது புறப்பொருளுக்கெல்லாம் உள்பொருள், அகப்பொருளுக்கெல்லாம் ஆழ்பொருள், ஆழ்பொருளுக்கெல்லாம் அப்பாற்பொருள், பறந்திருக்கின்ற விரிபொருளுக்கெல்லாம் வெளிச்சுற்று. இந்த நான்கு தன்மைகளை உடையவனுக்கு கடவுள் என்று பெயர். புறப்பொருளுக்கு அகம், அகத்திற்கு ஆழ்பொருள், ஆழ்பொருளுக்கு அப்பாற்பொருள், விரிந்திருக்கின்ற எல்லையில்லாத பொருள்களுக்கும் கூட ஒரு வெளிச்சுற்றாக கடவுள் இருக்கிறான் என்று வைத்திருக்கிறார்கள். பரிசமாப்பிய பக்தித்துவம் என்று இதை வேதம் சொல்லும். இப்படி இத்தனை நன்மைகளை உடையவன் தான் கடவுள். சரி, அவரை என்ன செய்ய வேண்டும்? நீரை அருந்த வேண்டும், உணவை நாம் உண்ண வேண்டும், நிலவில தங்கி இழைப்பார வேண்டும். இப்படி ஒவ்வொருவருடையும் அணுகுமுறையும் அதோடு சேர்ந்து இணையும் முறையும் பொருள் பயன் தெரி வகையும் இருப்பது போல இறைவனை என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும், தொழ வேண்டும், கலங்க வேண்டும், சாதனைக்க வேண்டும் என்றால் அது வாழ்க்கையிலே தொடர்ந்து சேர்ந்து. அதனால் தான் பெரியோர்கள் கடவுள் வாழ்த்து என்கிறார்கள். வாழ்த்து எங்கிருந்து வருகிறது? அதாவது வாழ்த்து எனப்படுவது ஒரு செயற்படுவதே. தாழ்த்தான் தாழ்த்தினான், வாழ்த்தான் வாழ்த்தினான். தான் இருத்தல் என்கிற நிலையானது வாழ்நிலை. மற்றவர்களை அப்படி இருக்கும் வண்ணம் நாம் மனதார நினைத்து வாயார சொல்லி செயலார உறுதுணையாக இருக்கின்ற சீர்நிலை வாழ்த்துகள். மற்றொருவரை வாழும்படி செய்தல் தான் வாழ்த்துகள் என்று பெயர். சொல்லாலேயும் இருக்கலாம், உளத்தாலே நினைக்கலாம், செயலாலே உறுதுணை செய்யலாம். இந்த வாழ்த்து எங்கிருந்து பிறந்தது என்றால் நன்னிலை வெளிப்பாடு வாழ்த்து, உட்கிழக்கை வெளிப்பாடு வாழ்த்து, உறுதுணை வாழ்த்து, இளந்தீகை வாழ்த்து. ஒரு பெரிய அவையில ஒருவர் சொன்னார், தியாகம் என்பதற்கு நேரடியாக ஒரு தமிழ் சொல்லி சொல்லுங்கள் என்று சொன்னார். தமிழறிஞர்கள் ஏதோ சொன்னார்கள், இழப்பு என்பதும் குட்டுக் கொடுத்தல் என்றும் ஏதோ கதைத்தார்கள். அதெல்லாம் பொருளாகாது. இழந்தீகை என்பதுதான் தியாகத்திற்கு சரியான தமிழ் சொல்லார். இழந்து ஈகை, தன்னை இழந்து தகுதியுடையவருக்கு ஈகை என்றிருக்கின்ற இருதான் தியாகம் என்பதற்கு நேரடியான தமிழ் சொல். இப்படி இழந்து ஈகின்ற அந்த தன்மை உயர்ந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் இந்த வாழ்த்தில் வருவதால். வாழ்த்து என்றால் வாயார புலவர்களை வாழ்த்து விட்டு வீடு சென்று மறப்பதோ அவர்களை விட்டுவிட்டு ஓடுவதோ அல்ல. வாழ்த்துகின்றவர்களை வாய் வந்து புகுந்து அது செயலாக பரிணமித்து மேலும் அலர்ந்து மலர்ந்து செயலாகி அவர்களோடு உறுதுணையாக இருந்து தன்னை இழந்து அவர்களை ஈர்ந்து அதனாலே உகந்தவர்களை உயர்த்துகின்ற அந்த பெரும் ஆண்பித்துத்தான் வாழ்த்து நின்று வைத்திருக்கிறார்கள். வாழ்த்து உள்ளத்திலே பிறக்க வேண்டும். வாழ்த்தினுடைய வித்து உள்ளம், வாழ்த்தினுடைய மலர் வாய், வாழ்த்தினுடைய கனியாக இருப்பது செய்கை. ஆக வெறும் வாயிலே வாழ்த்து செல்கின்ற புலவர் கூட்டங்கள் எல்லாம் பொய்யர் கூட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக செயலிலே வருகின்ற முதுவெரும் புலவர்கள் யார் தெரியுமா? உள்ளத்தார் எண்ணுபவர்கள் புலவர், வாயால உரைத்துப் போற்றுபவர் பெரும் புலவர், செயலாலும் செய்பவர் தான் தனிமா மாண்புடைய முதுபெரும் புலவர்களாக நாம் அவர்களை போற்றி செய்ய வேண்டும். செய்கையிலே ஈக இருக்க வேண்டும், செய்கையிலே வாழ்த்துகின்ற செம்மல்களாக அவர்கள் திகழ வேண்டும். அதுதான் சீரிய உயர்வு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஏன் வாழ்த்த வேண்டும்? வாழ்த்து எங்கிருந்து வருகிறது? பெரியவர்கள் இருக்கிறார்கள், வாழ்த்துக்கு மூன்று பிறப்பிட உண்டு, மரபு, மாண்பு, மாபெரும் அன்பு. மரபிலிருந்து வருவது வாழ்த்து. அனைவரையும் வாழ்த்த வேண்டும் என்பது ஒரு நற்குடி மரபு. வளர்ந்திருக்கின்ற மலர்ந்திருக்கின்ற ஒரு கூட்டுத் தொகுதியில மனித இன தொகுதியில வாழ்ந்திருக்கின்ற அளவிலும் மற்றவர்களை வயதாலை பெரியவர்களையும் மிக உயர்ந்தவர்களையும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இறங்கியும் கிறங்கியும் ஏற்றும் ஏற்றியும் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்பது மரபு. ஆக மரபினாலே வாழ்த்துவது என்பது வழக்கு. மாண்பினாலே வாழ்த்துவது, மாண்பு என்று சொன்னால் பரந்த மனத்தினாலே ஒரு வாழ்த்துவது, நன்றி எனக்கு இத்தனையும் தந்து, உலகம் உயிரும் உணர்வும் தந்து, உறைவிடமும் தந்து, உறவெல்லாம் தந்து, உற்றதொரு பொருளெல்லாம் தந்திருக்கின்ற எம்பெருமானை கற்று அவனை காதலித்தல்லால் மற்றபடி செய்து வாழ்வதே என்று சொல்லி மனதாலே வருந்தி அவனை வாழ்த்துவனே என் சொல்லி வாழ்த்துவனே, வாயார வாழ்த்துவனே, வாழ்த்துவதுமே வணங்குதுமே என்றெல்லாம் பலவாறு பிதற்று பேசி புலம்புகின்ற திறம் இருக்கிறதே, அதுதான் மாண்பு, அது நன்றியாலே வருது. மூன்றாவது, ஒருவன் மிக உயர்ந்தவனாய் இருந்தாலும் தான் ஏதிலியாய் இருந்து நலுகுறுகளே ஊர்ந்திருந்தாலும் கூட மாபெரும் அன்பினாலே தன்னிலை மறந்து அவன் நிலையும் மறந்து தனிப்பெரும் சாதனினாலே பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழ்த்துகின்ற தன்மை இருக்கிறதே, அது மாபெரும் அன்பு. ஆக இறைவனை மரபாலும் மாண்பாலும் மாபெரும் அன்பினாலும் நாம் எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய பண்புகளை கூறுவது ஒன்று. எப்படி வாழ்த்துவது? பண்புகளை சொல்லி வாழ்த்துவது, தன்னம்பளை சொல்லி வாழ்த்துவது, தனக்கருள் செய்தவை கூடி வாழ்த்துகின்ற நன்றி திறம், பெருமை சொல்லி வாழ்த்துதல், நீர்மையைக் கண்டு வியந்து வாழ்த்துதல், ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா என்று ஐயத்தாலே வாழ்த்துதல், அவலத்தாலே என்ன என் செய்கின்றா என்று அவலத்தாலே வாழ்த்துதல், பழியாலே வாழ்த்துதல், ஓதுதலாலே வாழ்த்துதல், கிளத்தலாலே வாழ்த்துதல், உணர்தலாலே வாழ்த்துதல் என்று வாழ்த்துதலை எத்தனையோ வைத்திருக்கிறார்கள். இன்று நாம் கடவுள் வாழ்த்து என்று உலகப் பொதுமுறையிலே
மையத்தில் பொய்யாமொழியாய் திகழ்கின்ற வள்ளுவத்தின் முதற்பொருளுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி அமைதி பெறுவோம். இதுல கடவுள் வாழ்த்து என்றால் அவர் கடவுள் வாழ்த்து என்று பெயரிட்டிருக்கிறாரே தவிர கடவுள் வாழ்த்துல மூன்று நிலை உண்டு. ஒன்று நிகழ்வு அல்லது செய்தி, மற்றொன்று ஏவல் எனப்படுவது, மூன்றாவது புகழ். இவர் எல்லா இடங்களிலேயும் செய்தியை சொல்லுகிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகின்பது செய்தி. இதுல ஏவல் இல்லை புகழும் இல்லை என்றாலும் உட்கடக்கை என்று வைத்திருக்கிறார்கள். உள்ளுரை பொருள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்றிருக்கின்ற செய்தியானது உனக்கெல்லாம் தோற்றுவாயாக இருக்கின்ற இறைவனை நீ துதிப்பாயாக, அவனே உனக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற இவர்களிடத்திலே இத்தனை தன்மை பாராட்டி தாழ் பரப்பி போற்றி வணங்கி வழிபட்டிருக்கின்ற நீ அவர்களுக்கெல்லாம் தாய்க்கு தாயாய், உலகத்திற்கெல்லாம் ஒரு பிறப்பிடமாய், முழு மூலக்கிழங்காய் இருக்கின்ற அவனிடத்தில் இந்த நன்றியின் பகுதியை வைப்பாயாக என்ற ஏவலங்கு உள்கிடக்கையாயிருக்கிறது. மேலும் எழுத்துகளுக்கெல்லாம் அகரத்தைப் போலே உலகங்களுக்கெல்லாம் ஒரு முதல்வனாக இருப்பவனே ஆதிபகவனே என்றிருக்கின்ற துதியும் உள்ளே அடங்குகிறது. ஆக செய்தி என்கிற வெளி வடிவத்திலே நமக்குரிய ஏவலையும் இறைவனை புகழ்கின்ற துதி என்கிற அமைப்பையும் உள்ளே குடுத்தி வள்ளுவோம் என்று சொல்லியிருக்கிறது என்று பெரிய ஒரு முடிவு. இதுதான் அதனுடைய உத்தரவு. இவ்விடத்தில் தோற்றுவாய் என்பதுதான் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு செய்தி உண்டு, துணை செய்தி உண்டு, தொகுதி செய்தி உண்டு. தொகுதியைத்தான் அதிகாரம் என்கிறார்கள். துணை செய்தி என்பது அந்த குரலினுடைய செய்தி. அந்த குரல் செய்தியாக இங்கிருப்பது தோற்றுவாய். என்னவற்றை சொல்ல விரும்புகிறார் என்றால் தோற்றுவாயை சொல்கிறார். இதை ஓம் முறையாலே சொல்கிறார். உவம உறவாக இருக்கின்ற, அதாவது ஒப்புமை காட்டுகின்ற அணி, ஒப்புமை அணி, ஒப்புமை சிதை என்ற இந்த ஒப்புமை காட்டுகின்ற ஒரு சொல்லை சொல்லியும் சொல்லாமலும் எடுத்துக்காட்டு ஓமை அணி என்றும் பொம்மை அணி என்றும் அணி இலக்கணம் சொல்லும். அதுபோல இன்று இவர் உலகங்களுக்கெல்லாம் இவன் தோற்றுவாயாக இருக்கின்ற தன்மையை எழுத்துகளுக்கெல்லாம் அகார முதன்மையாக இருக்கின்ற ஒரு உமை என்கின்ற ஒப்புமையாக சொல்ல முனைப்படுகிறார். நான்கு விதமான ஒப்புமைகள் இருப்பதாக ஊர்வல்லார்கள் சொல்வார்கள். ஒன்று இல்பொருள் உண்மை ஓமை அணி, அனைவருக்கும் தெரியும். அதை விடுத்து இல்பொருள் ஓமை அணியை விடுத்து பகுதி ஒப்புமை, உள்பொருள் ஓமை. பகுதி ஒப்புமை என்றால் ஒரு பொருளை முழுமையாக அதோடு ஒத்ததாக கருதாமல் ஒரு தனிப்பட்ட தன்மையிலே ஒத்திருப்பதனால அத்தன்மை மாத்திரம் ஏற்று இரண்டையும் இணைக்கின்ற தன்மைக்கு பகுதி ஒப்புமை என்றார்கள். உள்பொருள் ஓமை என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு ஓமையே இல்லாத பொழுது கண்ணுக்கு தருகின்ற ஏதேனும் ஒரு பொருளை சொல்லி இதை கொண்டு இதை காட்டும் பெரியது, இதை போன்றது, இது கூட புரிந்து கொள்ள முடியாதது, இதற்கும் எட்டாது என்று சொல்லி ஒப்புமையாலும் விளக்கத்தாலும் ஏற்றத்தாலும் இழைப்பாலும் சொல்லுகின்ற தன்மைக்கு உள்பொருள் ஓமை என்று பெயர். ஏற்ற ஊமை என்பது அதற்கு ஏற்ற பொருளை ஊமையாக சொல்லுவது. ஏற்றமிகு ஊமை என்பது எந்த பொருளுக்கு ஊமை சொல்கிறோமோ அந்த பொருளை காட்டும் ஊமை ஏற்றமிகுந்ததாக இருப்பது என்று நான்கு வகையான ஊமை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஓமைகளிலே இவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேட்டால், இதற்கும் இதற்கும் ஊமையாக இதை சொல்லவில்லை, பல பேர் இதனுடைய பொருளை புரிந்து கொள்ளவில்லை. கடவுளுக்கு இரண்டு வடிவங்கள் உண்டு. இது வேதங்களை தெரிந்து கொண்டால்தான் உலக பொதுமறைகளிலும் தெரிந்து கொள்ள முடியும். பரம்பொருளை சொல்லும் பொழுது சப்த பிரம்மம் என்றும் பரபிரம்மம் என்றும் சொல்வார்கள். ஒலி வடிவாய் இருக்கின்ற பெரும்பொருள், அதாவது பிரம்மம் என்றால் பிருகதி பிரம்மயதீதி சத்மாதுச்சதே பரம் பிரம்மா என்கின்ற விளக்கத்தின்படி மிகப்பெரிதாய் இருக்கின்ற ஒரு பொருள், அழைந்தவர்களும் தன்னையொத்த பெரிதாக செய்துகின்ற பொருளை பிரம்மம் என்று நூல்வெல்லாம் சொல்வார்கள். அதுபோன்றே இப்பிடத்தும் பிரம்மன் என்பதை நேரடி தமிழ்படுத்தி பெருமாள் என்று சொல்லி இருக்கின்ற வழக்கை நாம் வைத்திருக்கிறோம். பெருமாள் என்று சொன்னால் பிரம்மம் என்கின்ற வேதத்தினுடைய விழுங்கிய சொல் கட்டிற்கு இணையான இனிய தமிழ் பெயராகும் பெருமாள் என்பது. அவ்வடிப்படையில பரபிரம்மம், நாத பிரம்மம் அல்லது சப்த பிரம்மம் என்று இரண்டு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். ஒலி வடிவாய் இருக்கின்ற இறைவன் சப்த பிரம்மமாய் இருக்கிறான், ஒளி வடிவமாய் இருக்கின்ற பொருளானது பரபிரம்மமாய் இருக்கிறது என்று வைத்திருக்கிறார்கள். ஒலியும் ஒளியும் என்பார்கள் அல்லவா, அது இதைத்தான் குறிப்பிடுகிறது. வேதங்கள் எல்லாம் ஆதி மற்றும் அந்தம், தொடக்கம் மற்றும் இறுதியில வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் பார்த்து பெரியவர்கள் ஆதி அந்தம் அரியணையாவையும் ஓதியார் என்கிறார் கம்பர். ஆரை சொல்லுவது அந்தனர் அறுவடை என்பார் கம்பர். அதுபோல வேதங்களை தொடங்கும் பொழுதும் இறுதியாக முடிக்கும் பொழுதும் ஹரி ஓம் என்று சொல்லி இருக்கின்ற வழக்கத்தை வைத்திருக்கிறோம். இதில் ஹரி என்பது பரபிரம்மத்தையும் ஓம் என்பது சப்த பிரம்மத்தையும் குறிக்கிறது. இந்த இரண்டையும் இணைத்து படிக்கின்ற வழக்கு இருக்கிறது. இத்துணை வேத பகுதிகள் இருக்கின்றனவே, இவையெல்லாம் யாரிடமிருந்து வந்தவை, எதனிடமிருந்து வந்தவை என்கிற இரண்டு கேள்விக்கு பதில்தான் ஹரிஹி ஓம் என்பது. எதனிடமிருந்து வந்தவை என்பதற்கு ஓம் என்கிற பதிலும், யாரிடமிருந்து பிறந்தது என்பதற்கு ஹரி என்பது பொருளாகவும், ஹரி ஓம் என்பது யாரிடமிருந்தும் எதனிடமிருந்தும் அருமறைகள் ஆரணங்கள் ஆயிரமும் உட்பகுதியும் தொகுதியும் விரிப்பும் எல்லாம் வந்தன என்கிற கேள்விக்கு அது பதில். ஆக
இங்கு வள்ளுவர் சொல்ல எண்ணியது என்னவென்றால், அகரம் என்பது